தற்போது ஒரு அண்மை செய்தி. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய காரணமாக கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் தற்போது உணர்ச்சி பற்று பசப்பட்டு பேசிவிட்டேன் என்றும் இதற்காக வருந்துவதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பெண் காவலர்கள் குறித்து பேசுவதற்கு தன்னை யாரும் தூண்டவில்லை என்றும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தற்போது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் பெண் காவலர்களுக்கு எதிராக பேசியது தவறுதான் என்றும் சவுக்கு சங்கர் கூறியுள்ளார். பெண் போலீசார் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியது தவறுதான் என்றும் தவறுக்கு வருந்துவதாகவும் சவுக்கு சங்கர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், இன்று ஒரு நாள் காவல் எடுத்து விசாரிப்பாக அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் தற்பொழுது பெண் காவல் குறித்து தான் பேசியது தவறுதான் என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், அதாவது காவல்துறை பெண் அதிகாரிகளை மற்றும் பெண் காவலர்களை கரைக்குருவாக பேசியதுதான் வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கோவை சிறையில் அடைக்கப்பட்ட அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது. இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறி துணை போலீஸ் சூப்பரண்ட் யாஸ்மின் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு தொடர்ந்து அவரை கோவையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். குறிப்பாக அவர் இங்கே ஒரு நாள் சிறையில் வைக்கப்பட்டும் தொடர்ந்து காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்தும் இருந்த நிலையில்தான் அவர் ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி நேற்று, அதாவது சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரணைக்காக திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு உள் அவர் விசாரணை முடித்து மீண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்று விடிய விடிய அவரிடம் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் வாக்குமூலமும் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விமர்சனம் என்பது தொடர்ந்து அவர் விமர்சிப்பது நான் பத்திரிகையாளர் இருப்பதால் பல்வேறு விமர்சனங்களை நான் எடுத்து வைத்தேன். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தபோது அவரை நான் விமர்சித்துள்ளேன். மேலும் பெண் போலீசார் குறித்து உணர்த்தி வசப்பட்டு நான் பேசிவிட்டேன், அது தவறுதான், இதை இப்போது உணர்ந்துள்ளேன் என கூறியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் வாக்குமூலத்தில் அதிகமாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று போலீஸ் காவல் முடிந்து அரசு மருத்துவமனைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் அழைத்து வரப்பட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் மாலை 4 மணிக்கு ஆஜர்படுத்தப்படுகிறார். குறிப்பாக சவுக்கு சங்கர், அதாவது வாக்குமூலம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் ஆஜர்படுத்த பிறகு மேலும் விவரங்கள் நீதிமன்றத்தில் வெளியாக இருக்கிறது. பக்ருதீன், தகவலுக்கு நன்றி.